வளவன் வந்து வன்னியர் சமூகத்தை வந்து இப்ப இழிவுபடுத்தினா நீங்க பேசியிருக்கீங்க, இப்ப ராகுல் காந்தி உதாரணம் கூட நீங்க சொல்லியிருக்கீங்க, இல்ல நீங்கள் வந்து இது சம்பந்தமா திருமாவளவன் மீது வழக்கு திருப்பப்படுவீங்க? இது இது குறித்து நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நாங்கள் பேசி நாங்கள் முடிவு செய்து உரிய நடவடிக்கையை நிச்சயமாக மேற்கொள்வோம். ஏனென்றால் நான் ஒரு சாதாரணமானவன். என்னை பற்றி அவர் விமர்சனம் செய்தார், நீ வந்து வக்கீலிங்களா, நீங்கள் படிச்சிங்களா, நீ வந்து சுப்ரீம் கோர்ட் போனீங்களான்னு சொன்னால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு சமூகத்தை அவர் காரணம் காட்டி ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தும் வகையில் அவர் செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த சட்டத்திற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். என்னை பற்றி ஒரு விமர்சனம் வந்திருந்தால் கூட நான் உங்களை பற்றி உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பியிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் திருமாவளவன் சொல்லக்கூடிய செய்தியை எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அந்த கோயில் தொடர்பான பிரச்சனை சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தீர்வு செய்யப்பட வேண்டிய பிரச்சனை. ஏராளமான ஆவணங்களை இல்லை அதெல்லாம் ஒன்றும் அதாவது ரெண்டு விஷயம் சொல்றீங்க, நீங்க ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா இது தொண்டு தொட்டு வழிமுறைன்னு சொல்றீங்க, இதுல ரெண்டுல எது சாத்தியக்கூறு? ஆரம்பத்திலிருந்தே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், பாமக என்ன நடவடிக்கை எடுக்கும்? தலித் மக்கள் இந்துக்கள் தான் இருக்கிறாங்களா இல்லையா? சப்போஸ் அப்படி இருந்தா தலித் மக்களை அந்த கோவிலுக்குள் அழைத்து செல்கின்ற வழிபடுவதற்கு பாமக நடவடிக்கை எடுக்குமா இல்ல சட்ட நடவடிக்கை கொடுத்து உதவி செய்யுமா? இதுதான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பொது கோயிலில் ஒரு சமூகத்தை அடிப்படையாக வைத்து உள்ளே செல்ல மறுப்பதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது தவறு. அதாவது அந்த கோயிலுடைய பிரச்சனையை நாம் அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு அங்கு நடந்த சம்பவங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும். ஒரு நிமிஷம் அங்கே இருக்கப்பட்ட வழக்குகள்லாம் பாருங்க. நேற்று ஒரு வழக்கு, அந்த இடத்துல திரௌபதி என்பது பஞ்சபாண்டவர்களுடைய மனைவி, இந்து மத புராணத்தில் அந்த பஞ்சபாண்டவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய கன்னித்தன்மையை குறித்து அவதூறாக சமூக வலைதளத்தில் பரப்பி நேற்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எங்கே கொண்டு செல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு கோயிலினுடைய ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு புனிதத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய முயற்சியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் இந்த செயல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சட்ட ரீதியாகவும் சுமூகமாகவும் நாம் தீர்க்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இது குறித்து நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நாங்கள் பேசி நாங்கள் முடிவு செய்து உரிய நடவடிக்கையை நிச்சயமாக மேற்கொள்வோம். ஏனென்றால் நான் ஒரு சாதாரணமானவன். என்னை பற்றி அவர் விமர்சனம் செய்தார், நீ வந்து வக்கீலிங்களா, நீங்க படிச்சீங்களா, நீ வந்து சுப்ரீம் கோர்ட் போனீங்களான்னு சொன்னால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு சமூகத்தை அவர் காரணம் காட்டி ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தும் வகையில் அவர் செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த சட்டத்திற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். சாரி இல்லை இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களோ தலித் மக்களை கொண்டு போய் அந்த கோயில வழிபாடு செஞ்சா இந்த பிரச்சனையே வராது, இந்த பிரச்சனைக்கான முழு தீர்வு கிடைக்கும், இதை தாண்டி அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், இதை ஏன் செய்ய மறுக்கிறார்கள்? அதாவது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய, நான் அடுக்கடுக்காக சொன்னேன், இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு உயர்கல்வியில் மருத்துவத்தில் இடஒதுக்கீடு கொடுத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருடைய பிணத்தை எடுத்துச் சொல்ல முடியாது என்ற பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் தன் தோளிலே தூக்கி சென்றதற்காக தமிழ் குடிதாங்கி என்ற விருதை கொடுத்தவர் திருமாவளவன். பூட்டா சிங் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இதே சென்னையில் பாராட்டு விழாவை நடத்தியவர்கள். எத்தனையோ காரியங்களை, சமூக நிதிக்கான பணிகளை, பொது பிரச்சனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கின்ற பொழுதெல்லாம் அதை பற்றி நீங்கள் பேசாமல், ஏறக்குறைய இந்த பிரச்சனையின் தொடர்பாக முதன் முறையாக நான் இன்றைக்கு தான் உங்களிடம் இது குறித்து பேசுகிறேன். ஆனால் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள்
இந்த பிரச்சனை தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து குறிப்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மீது இயக்கத்தினர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார். ஆனால் சிம்பிளா நீங்க சொல்லிட்டீங்க, நீங்களும் விடுதலை சிறுத்தையும் மாறி 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 கிடையவே கிடையாது. அவர்களை நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்களை பற்றி நாங்கள் ஒருபோதும் சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய நோக்கத்தை எங்களுடைய பயணத்தை திசை திருப்பும் முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் அதிலிருந்து விலகி எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை பற்றி ஒரு விமர்சனம் வந்திருந்தால் கூட நான் உங்களை பற்றி உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பியிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் திருமாவளவன் சொல்லக்கூடிய செய்தியை எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அந்த கோயில் தொடர்பான பிரச்சனை சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தீர்வு செய்யப்பட வேண்டிய பிரச்சனை. ஏராளமான ஆவணங்களை பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை சான்றுகளை அந்த கிராம மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையாக அவர் வைத்திருக்கிறார்கள். இது எங்களுடைய கோயில், இது நாங்கள் மட்டுமே வணங்குகிறோம், நாங்கள் மட்டுமே அதற்கு செலவு செய்கிறோம், இது எங்களுக்காக எங்களுடைய பட்டா நிலத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களிடம் பேசி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களிடம் சொல்லி இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்கள் மாறி இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்பது. ஆனால் அதே தன்றி சட்ட ரீதியாக இல்லை இது வந்து வன்னியர் சமூகத்தினுடைய கோயில் என்று ஒரு ஒரு நீதிமன்றம் சொல்கிறது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அவர்கள் வழங்குவதற்கான உரிமைகளை வழங்க வேண்டும். அரசியல் சாசனம் என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் சாசனம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் முன்னிலைப்படுத்துகிறது. ஒவ்வொரு சமூகம் தன்னுடைய சமூகம் சார்ந்த அவர்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் சார்ந்து வாழ்வதற்கான உரிமை என்பது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது. அதில் யாரும் தலையிட முடியாது, அதில் யாரும் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் அதே வேளையில் இது போன்று ஒரு சமூகத்தை தடுப்பது என்பது தவறு. ஆனால் அது அங்கே பேசி சுமூகமாகத்தான் முடிவு செய்யப்பட வேண்டும். நன்றி.